பிக் பாஸ் சீசன் ஃபைவ் 18 கண்டஸ்டன்ஸோட செம்மையாக லான்ச் ஆயிருக்கு. அதில் நமக்கு பரிச்சயப்படாத நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. பட் சின்ன தம்பி பாவனியே எல்லாருக்குமே நல்லா தெரியும். சீரியலை செம அடாவடியாக தெரிஞ்சாலும் நிஜ வாழ்க்கையில் ரொம்பவே ரிசர்வ்ட். ஸோ அதை பிரேக் பண்ண தான் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல என்ட்ரு ஆயிருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. நிறைய பேருக்கு இவங்களுக்கு திருமணமானதே தெரியாது. இவங்க தெலுங்கு ஆக்டரான பிரதீப்பை 2013 காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க. பட் எதிர்பாராத விதமாக ஃபேமிலி இஷ்யூஸ் காரணமாக 2017 பிரதீப் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. பாவனி ரெட்டி சீரியல்ஸில் ரொம்ப பிஸியாக இருந்ததாகவும் பிரதீப்புக்கு அந்த அளவுக்கு சீரியல்ஸில் சான்ஸ் கிடைக்கல, அவர் ரொம்பவும் குடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி ரெண்டு பேருமே ஹைதராபாத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்களா. பட் பாவனி சீரியல்ஸில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சென்னையிலேருந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஹைதராபாத் போவாங்களாம் தன்னோட ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு. ரெண்டு பேருமே வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ பாவனி ரெட்டியால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ லேட்டாக வந்திருக்காங்க. அன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயுமே பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தவங்கள தான் பிளேம் பண்ணுவாங்க, அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வழியை எடுத்துக்கிட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு லைஃப் ட்ரை பண்ண, பட் மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் லக்கி இல்லைன்னு ரொம்பவே எமோஷனலாக அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் சீரியல்ஸில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சனும் சொல்லியிருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் பயங்கரமான சப்போர்ட்னும் அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததாகவும் நிஜமாகவே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான கோபம் வெறுப்பு எனக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கோபம் வரும்னே யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருப்பேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜில் தான் நான் பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானும் ஒரு சராசரி பொண்ணு தான், இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி தான் நானும் வரேன்னு ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க பாவனி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீக்கிரமாகவே செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது, லாங் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்டான ஆனந்தா அது அப்படின்னு 2019 ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க. பட் இவங்களோட இரண்டாவது திருமணம் பற்றி எதுவும் அஃபீஷியலாக ஓப்பன் அப் பண்ணலை பாவனி.